ஜிலேபி மீன் குழம்பு எப்படி ஈஸியாக வீட்டில் வைக்கலான்னு பார்க்கலாம். இது மாதிரி சுத்தம் பண்ணிக்கிட்டு மீனை புளியை கரைச்சிப்போம். கரைச்சி நல்லா வடிகட்டி அதில் உள்ள திப்பிலாம் எடுத்துகிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன், அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த புளி தண்ணியில் ஊற்றிப்போம். அதுலேயே நாலு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் வெட்டினதை சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், மூணு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், கல் உப்பு தேவைக்கு, கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கி அதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ கடாயில் ஆயிலை ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. ஒரு 20 பல்லு பூண்டு தோலை உரிச்சுது, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். அதோட மறுபடியும் ரெண்டு வெங்காயம் அதையும் போட்டு கருவேப்பிலையோட நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அந்த கலர் கொடுக்கும். கவுச்சி வடை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், அது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணி மிளகாத்தூளோடு சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க வைப்போம். நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா சுண்டி பச்சை வடலாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். அதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி உடனே எடுத்துகிட்டு வந்ததுனால மீன் சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் கொதித்தா போதும் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை மேலே தூவி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ஓடின பிறகு சாப்பிட்டா இப்போ மீன் குழம்பு அப்படியே அருமையாக இருக்கும். யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மீன் குழம்பு வாசனையாக இருக்குல்ல பாருங்க, ஆவி பறந்து உங்களுக்கு தெரியும். வீட்டு ஃபுல்லாக மீன் குழம்பு வாசனையாக இருக்கு. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு. மீனை நம்மளே பிடிச்சி நம்மளே குழம்பு வச்சு அதை உடனே சாப்பிட்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருப்பீங்க, சிம்பிளாக நீங்களே பார்த்துருப்பீங்க. வீட்டில் எப்படி கிராமத்துலலாம் குழம்பு வைப்பாங்கிறது நான் குழம்பு வச்சுருப்பேன், அதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். பாய்.